ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கியம் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பியர் ஃபேஸ் கரடி மூஞ்சி. ஸோ அது வந்து இந்த பேப்பரில் வந்து என்ன பண்ணணும் பண்ணலாம், அதுக்கு வந்து தேவையானது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்கணும். ஸ்கொயர் பேப்பரில் தான் அது வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன், அப்படியே கவனமாக போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு இப்படி முக்கோணமாக மடிக்கிறேன். ரெண்டு ஆப்பாக நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மடித்தது பாருங்க, இப்படி ட்ரையாங்கிளாக இருக்குது, இதை வந்து இப்படி மடிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டெப்பு இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் இங்கே வந்து சென்டரில் வந்து நம்ம மடிக்கணும். அதனால் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நண்டி சின்ன மார்க், அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி சென்டராக இப்படி வந்து மடிக்கக்கூடாது, இது ஃப்ளாட்டாக மடிக்கக்கூடாது, இதை விட கொஞ்சம் இப்படி கீழே இருக்க மாதிரி, அவ்வளோதான் மடிச்சிட்டேன். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. இது ஃப்ளாட்டாக பண்ணாமல் இது எவ்வளோ பண்ணமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இதையும் மடிச்சுக்கிறேன். ஸோ இதை மடித்தாச்சு. இதை மடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த பக்கம் இப்படியும் மடிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இதில் ஒரு வந்து ஒரு கால்வாசிக்கு மட்டும் இங்கே இருந்தால் போதும், மீதியெல்லாம் நம்ம மடிச்சிக்கலாம். ஒரு கால்வாசி இருந்தால் போதும். அதே மாதிரி இதையும் மடிக்கிறேன், ஒரு கால்வாசி இருந்தால் போதும். இந்த இடத்துல இப்போ முடிச்சுட்டு இது வந்து கரடியோட காது வரும், அதனால் வந்து இதை வந்து லைட்டாக அப்படி மடிச்சுக்கிறேன். இது மடிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அப்படி மேலே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த காது வந்து ஒழுங்காக வரும். இது வந்து ரொம்ப அப்படி ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா காது ஒழுங்காக வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து இங்கேயும் இப்படி கிராஸாக மடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சிருக்கு. இப்படி மடிக்கிறப்ப பாருங்கள், இந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை ஒட்டியும் இல்லாமல் இதை ஒட்டியும் இல்லாமல் ஓரளவுக்கு சென்டராக இருக்க மாதிரி இருந்தால் போதும். இப்படி இங்கே இதில் பாருங்கள், ஓரளவுக்கு சென்டராக நம்ம இது வந்து பண்ணியாச்சு. ஸோ இது முடித்தாச்சு. இதை வந்து இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கிறேன். ஸோ இது திருப்பிட்டு என்ன பண்ணுறேன், இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜை இப்படி மடிக்கணும் சின்னதாக. அதே மாதிரி இந்த எட்ஜையும் லைட்டாக அப்படி மடிக்கணும். மடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கீழே இருக்கிறத இந்த எட்ஜோடு மடிக்காமல் இதில் வந்து இந்த சென்டரில் இந்த இடத்துல இப்படி மடிச்சிங்கன்னா போதும். இப்படி மேலே மடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி மடிக்கிறேன். மடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு இதாக இப்படி மடிச்சுக்கிறேன். யாருங்க மடித்ததை ரெண்டாவது இதை மடித்தேன். இப்போ இந்த கீழே இருக்கிற பார்ட் இருக்குது, இது ரெண்டு இருக்குல்ல, இதில் கீழே இருக்கிறத இதை அப்படியே எடுத்து இப்படி பண்ணிடுறேன். இந்த மேலே இருக்கிறதுல இந்த இடம் மட்டும் அந்த மடித்து விட்டு அந்த கோட்டுக்கு நேராக அப்படி மடிச்சிடுறேன். ஓ, இவ்வளோதான் அந்த வந்து இதை வந்து பண்ணியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட எந்த ஸ்கெட்ச் பென் கலர் என்ன, எனி கலர் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு ரெண்டு கண் வந்து வரைகிறோம். இந்த இடத்துல கரடிக்கு மூக்கு வரைஞ்சி லைட்டாக ஒரு மீசியை போட்டு விட்டான், அவ்வளோதான்.